அனைவருக்கும் வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் விழுப்புரத்தில் மே 16 மாலை 4 சாதி ஒடுக்குமுறைகளை ஒழித்திடுவோம், சமத்துவமான சாதியற்ற சமூகத்தை படைத்திடுவோம் என்கிற முழக்கத்தோடு ஒரு மகத்தான மாநாட்டை நடைபெற இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் அருமை தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் இந்த மாநாட்டிலே சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்தை நேசிக்கிற விரும்புகிற அனைத்து இயக்கங்களையும் ஒரே குடையின் கீழ் சாதி ஒழிப்பு பணியில் இணைப்பது என்கிற மாபெரும் கனவோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அத்துணை இயக்கங்களையும் இந்த மாநாட்டில் பங்கேற்குமாறு அழைப்பு கொடுத்திருக்கிறது. இயக்கங்களின் கட்சிகளின் பிரதானமான தலைவர்கள் இந்த மாநாட்டிலே எங்களோடு கைகோர்த்து தமிழக மக்களை பார்த்து சாதி ஒழிப்பிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு கரம் கோர்த்து வாருங்கள், நாம் அத்தனை பேருமாக சேர்ந்து ஒரு கலாச்சாரமான சமூகத்தை, ஒரு பண்பாட்டு சமூகத்தை, மனிதனை மனிதன் நேசிக்கக்கூடிய, மனிதனை மனிதன் இழிவுபடுத்தாத ஒரு பண்பாட்டு சமூகத்தை அமைத்திடுவோம் வாருங்கள் என்கிற ஒரு முழக்கத்தோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கிறது. இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை பகுதி உழைப்பாளி மக்களும் ஜனநாயக எண்ணம் கொண்டவர்களும் உங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று முதலில் நான் இந்த நேரத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சாதி ஒழிப்பு என்பதை பொறுத்தவரை அது கம்யூனிஸ்டுகளுக்கு இடதுசாரிகளுக்கு வெறும் வார்த்தை மட்டுமல்ல, அது உண்மையாக சாதி ஒழிப்பிற்காக, சாதி ஒழிக்கப்பட்ட ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதற்காக லட்சக்கணக்கான இடதுசாரி இயக்க ஊழியர்கள் இந்தியா முழுவதும் களப்பணி செய்து வருகிறார்கள். இவர்களுடைய நோக்கம் மார்க்சிய கோட்பாட்டின் அடிப்படையில் எதன் பொருட்டும் மனிதர்களுக்குள்ளே வேறுபாடுகளோ ஏற்றத்தாழ்வுகளோ சுரண்டலோ இழிவோ அவமானமோ இருக்கக்கூடாது என்கிற முறையில், சுருங்க சொல்வதென்று சொன்னால், இந்த மண்ணில் எல்லா மனிதர்களுக்குமான ஒரு சொர்க்கத்தை உருவாக்குவதுதான் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்டுகளுடைய கடப்பாடாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை வெறும் பொருளாதார காரணங்கள் மட்டுமல்ல, மிக ஆழமான பிறப்பிலிருந்து நிழல் போல் தொடர்கிற சாதிய ஏற்றத்தாழ்வுகளும் இந்த மண்ணில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே பொருளாதார சமத்துவம் இங்கே எவ்வளவு பிரதானமாக நாம் பேச வேண்டியதாக இருக்கிறதோ அதே அளவிற்கு பிறப்பின் அடிப்படையிலான இந்த இழிவு ஒழிக்கப்பட்டு மனிதர்கள் அனைவரும் சாதி கடந்த சமத்துவ மனிதர்களாக இந்த மண்ணில் பார்க்கப்படக்கூடிய ஒரு நாளுக்காக கம்யூனிஸ்டுகள் இந்தியா முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து போராடி வருகிறார்கள். ஒரு மிகச்சிறந்த புரிதல் கம்யூனிஸ்டுகளுக்கு சாதி குறித்து உண்டு. இந்த சாதி எப்போது உருவானது என்கிற கேள்வியை விட இந்த சாதி எதற்காக இந்த மண்ணில் உருவாக்கப்பட்டது என்பது ஒரு பிரதானமான கேள்வியாக இருக்கிறது. சாதி அது துவக்கப்பட்ட காலத்திலிருந்து, அது உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து அது ஒரு சுரண்டல் கருவியாக இந்த மண்ணில் செயல்பட்டு வருகிறது. நிலமற்ற ஏழைகளை சுரண்டுவது, விவசாயம் மட்டுமே நிலம் மட்டுமே வாழ்க்கை ஆதாரமாக இருந்த காலத்தில் ஒரு பெரும்பகுதி மக்களை நிலத்திலிருந்து அந்நியப்படுத்தி ஒரு சிறு பகுதி நில உடைமையாளர்கள் இந்த நிலமற்றவர்களுடைய உழைப்பை சுரண்டுவதில்தான் சாதி இந்திய மண்ணில் துவங்கியது. அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். பிரம்மாண்டமான அறிவியல் முன்னேற்றம் வந்திருந்தாலும் கூட இன்றைக்கும் உழைப்பு எப்படி சாதி அதனுடைய துவக்க காலத்தில் உழைப்பை மட்டும் நம்பி வாழக்கூடிய ஏராளமான கொத்தடிமைகளை பண்ணையடிமைகளைப் போல் உரிமைகள் அற்ற மனிதர்களை இந்த மண்ணில் உருவாக்கி வைத்திருந்ததோ அதேபோல்தான் இன்றைக்கு நவீன முன்னேற்றங்கள் ஏற்பட்டு பிரம்மாண்டமான வளர்ச்சிகள் அடைந்திருந்தாலும் கூட இன்றைக்கும் உழைப்பை மட்டும் நம்பி வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்களை கொண்டதாக இந்த நாடு இருக்கிறது. உழைப்பை மட்டும் நம்பி வாழக்கூடிய மனிதர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். ஆனால் உலகம் முழுவதும் இருப்பதற்கான காரணம் அவர்கள் உடைமை ஏதுமற்ற வர்க்கமாக இருக்கிற காரணத்தினால் உழைப்பை சந்தையில் விற்று அதன் மூலமாக பிழைக்க வேண்டியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை உடைமையற்ற வர்க்கம் உருவாக்கப்பட்டதற்கு பின்புலமாகவே சாதி இருக்கிறது. சாதி இங்கே நிலம் வைத்துக் கொள்வதற்கு சாதி தடையாக இருந்தது, பொதுவெளிகளை பயன்படுத்துவதற்கு சாதி தடையாக இருந்தது, கல்வி பெறுவதற்கு சாதி தடையாக இருந்தது,
ஏதோ ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு மட்டுமல்ல, சூத்திரர்கள் என்று வகைப்படுத்தப்பட்ட இன்றைய பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கும் தான் கல்வி இந்த மண்ணில் தடை விதிக்கப்பட்டிருந்தது. எனவே பெரும்பகுதியான பிற்படுத்தப்பட்டவர்கள், பெரும்பகுதியான பட்டியலின மக்கள் இவர்களெல்லாம் சேர்க்கிற போது இந்த நாட்டினுடைய மக்கள் தொகையில் ஏறக்குறை 80% பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் பல ஆயிரம் ஆண்டு காலமாக இந்த மண்ணில் அவர்கள் கல்வி கற்கக்கூடாத சாதிகள் என்று தடை விதிக்கப்பட்டிருந்தார்கள். நிலம் வைத்துக் கொள்ளக்கூடாத சாதிகள் என்று தடை விதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் தங்கம் போன்ற ஆபரணங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று மனுஸ்மிருதி, மனு தர்மம், மனு அதர்மம் இங்கே தடை விதித்திருந்தது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அது இன்றைக்கு முற்றாக ஒழிந்து விடவில்லை. இன்றைக்கு பழங்குடியினர் கூட கல்வி கற்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த நாட்டினுடைய ஜனநாயகம், புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவருடைய பங்களிப்பு, இடதுசாரிகளினுடைய ஒரு நீண்ட 100 ஆண்டுகள் கடந்த இடதுசாரிகளுடைய உழைப்பு, அவருடைய கருத்தியல் செல்வாக்கு, அதே போல பெரியாரிய பங்களிப்புகள், இப்போ நம்முடைய சித்தர்கள் காலத்திலிருந்து நாம் இந்த பங்களிப்புகள் எல்லாவற்றையும் நான் சொல்றோம், இவைகள் அத்தனையுமாக சேர்ந்து இந்த மண்ணில் ஓரளவுக்கு கலாச்சாரப்படுகிற சூழலை உருவாக்கி கல்வி இன்றைக்கு யாருக்கும் தடையில்லாமல் கிடைக்கிற ஒரு சூழல் உருவாயிருக்கிறது. இப்படி உருவாகக்கூடிய இந்த காலத்தில் கல்வி வியாபாரமாக, ஒரு காலத்தில் கல்வி கற்பதற்கு சாதி ரீதியான தடை இருந்தது. இப்போது சாதி ரீதியான தடையை சட்டப்படி நிறைவேற்ற முடியாது என்று நாம் பார்க்கிற அதே நேரத்தில் பொருளாதார ரீதியான தடை வந்துவிட்டது. இன்றைக்கு காசு இருந்தால்தான் கல்வி என்கிற முறையில் ஏழைகள் மீது ஒரு புதிய தாக்குதலை தொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். இந்த எல்லா விதமான தாக்குதலுக்கும் பின்புலமாக சாதி இருப்பதை பார்க்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி, ஐஏஎம் போன்ற நிறுவனங்களில் ஒவ்வொரு ஆண்டும் இடஒதுக்கீட்டு அடிப்படையில் பட்டியலின மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இடங்களில் 1000 இடங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அப்பட்டமாக மீறப்படுகிறது, பறிக்கப்படுவது நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சாதியத்தினுடைய கொடூரத்தை, அதனுடைய சாதியினுடைய பிறப்பின் அடிப்படையிலேயே அது மேலிருந்து கீழாக வடிவமைக்கப்பட்ட சாதி என்கிற முறையில் அது மேலிருந்து கீழ் வரை அவர்கள் சாதி சமூகம் அவர்களுக்கு எந்த இடத்தை கொடுத்திருக்கிறதோ அந்த இடத்திற்கு தக்கவாறு கொடுமைகளை அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள். எனவே நாம் விரும்புவது இந்த சாதி கொடுமைகளை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் சாதி இருப்பதற்கான காரணங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். நாம் மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பேசுவது எளிது, சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசுவது எளிது, ஆனால் சாதி இருப்பதற்கான காரணங்களை ஒழிப்பது அது பிரதானமானது. குறிப்பாக இங்கே கிராமப்புறத்தில் சாதியத்தினுடைய மிக தீவிரமான வடிவத்தை, தீண்டாமை கொடுமைகளை, தீண்டாமையை ஏற்க முடியாது என்று சொல்கிற மக்கள் கொடூரமான வன்கொடுமைகளை எதிர்கொள்கிற ஒரு பகுதியாக கிராமப்புறங்கள் இருக்கிறது. இந்த கிராமப்புறங்களுடைய பொருளாதார வாழ்க்கை இன்றைக்கு எவ்வாறு இருக்கிறது? தமிழ்நாட்டில் கூட, தமிழ்நாட்டில் வாழ்கிற, கிராமப்புறத்தில் வாழ்கிற தலித்துகளில் 92% பேருக்கு ஒரு கால்காணி நிலம் கூட, 1 சென்ட் நிலம் கூட அவர்கள் கையிலே அந்த நிலத்திற்கு சொந்தக்காரராக இல்லை. அதே போல பிற்படுத்தப்பட்டு என்று வைத்து கொண்டால் தலித்துகளை விட ஒருபடி மேலே இருந்து ஓரளவுக்கு நிலம் வைத்திருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாரே தவிர ஒட்டுமொத்த பிற்படுத்த குடும்பங்களுக்கும் நில உரிமை என்பது இல்லை. எனவே தலித்துகளுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் நிலமற்ற ஒரு சூழல் இங்கே இருக்கிறது. நிலம் என்பது இந்தியாவை பொறுத்தவரை அது ஒரு கிராமப்புறத்தினுடைய சுயமரியாதை, கிராமப்புறத்தினுடைய இருத்தலை பாதுகாக்கிற, அவருடைய பெருமையை பாதுகாக்கிற, அவருடைய ஆதாரத்தை பாதுகாக்கிற ஒன்றாக நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு சீரான நில விநியோகம் சாதியின் மீது சம்மட்டி அடியை கொடுக்க முடியும். எனவேதான் இடதுசாரிகள் அன்றிலிருந்து இன்று வரை நிலமற்றவர்களுக்கு நிலம் கொடு என்ற கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம். அந்த கோரிக்கை தான் மெய்யான சாதி ஒழிப்புக்கான ஒரு கோரிக்கையாக இருக்க முடியும். சாதியினுடைய மத ரீதியான பின்புலத்தை ஒழிக்க வேண்டும், சாதியினுடைய பொருளாதார ரீதியான பின்புலத்தை ஒழிக்க வேண்டும். எனவே சாதி என்பது வெறும் ஒரு பண்பாட்டு காரணி மட்டுமல்ல, அது ஒரு அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஆழமான பொருளாதார பின்புலங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் பொருளாதார விடுதலை அடைகிற போது இங்கே சாதி தடமற்று போகிற ஒரு சூழலை நாம் உருவாக்க முடியும். அத்தகைய ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோடு ஒரு பொருளாதார சமத்துவத்திற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். பொருளாதார சமத்துவம் கிடைக்கிற வரை
இந்த சாதி கொடுமையை நாம் ஏற்க முடியாது என்கிற காரணத்துக்காகத்தான் நாம் சாதி கொடுமைக்கு எதிரான போராட்டத்தையும் நடத்துகிறோம். ஒரு வகையில் சாதி கொடுமைக்கு எதிரான போராட்டத்தை நாம் நடத்துவது உழைப்பாளி மக்கள் மத்தியில் சாதியை பலகீனப்படுத்துகிற போது உழைப்பாளி மக்கள் மத்தியில் சாதி கடந்த ஒரு வர்க்க ஒற்றுமையை உருவாக்க முடியும் என்பதையும் கூட நாம் இந்த நேரத்தில் பார்க்கிறோம். எனவே சாதிக்கு எதிரான போராட்டம் என்பது அது ஒரு வர்க்க ஒற்றுமைக்கான போராட்டம் என்பது ஒரு புறம், மறுபுறத்தில் ஒரு வர்க்க ரீதியான விடுதலை கிடைக்கிற போது சாதி இருப்பதற்கான காரணங்களே எங்கள் இல்லாமல் ஒழியும் என்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவேதான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் தொடர்ந்து குறிப்பிடுவதை போல் இங்கே இந்திய மண்ணில் இடதுசாரிகளுடைய போராட்டம் என்பது வர்க்க ஒடுக்குமுறைக்கு எதிராக சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக என்கிற இரண்டு கால்களிலே பயணிப்பது நடப்பது போராடுவது என்று குறிப்பிடுகிறார். அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். விழுப்புரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஒடுக்கப்பட்ட மக்களை மட்டுமல்ல நாங்கள் பெருமையோடு சொல்வோம், தமிழ் மண்ணில் இந்திய மண்ணில் இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சாதி ஒழிப்பு போராட்டத்தில் பெருவாரியான பிற்படுத்தப்பட்ட மக்களை பெருவாரியான முற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை கம்யூனிஸ்ட் கட்சியுடைய உறுப்பினர்கள் என்ற முறையில் அவர்களையெல்லாம் இந்த போராட்டத்தில் நாங்கள் பங்கெடுக்க வைக்கிறோம். இந்த மாநாட்டினுடைய பெயர் பட்டியலின பழங்குடி மக்களுக்கான மாநாடு. ஆனால் அந்த மாநாட்டில் நான் இன்றைக்கு உறுதிபட சொல்கிறேன், அந்த மாநாட்டின் பங்கேற்பாளர்களில் ஏறக்குறைய 60% மேற்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக பட்டியலின மக்களாக இருக்க மாட்டார்கள். பிற்படுத்தப்பட்ட யார் எந்த சமூக மக்கள் சாதியை கடைபிடிக்கிறார்களோ சாதிய ஒடுக்குமுறையை கடைபிடிக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அந்த குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து தோழர்களை திரட்டி சாதி ஒழிப்புக்கான பெரும் பணியை கம்யூனிஸ்டுகள் மேற்கொள்கிறோம். அந்த வகையில் இந்த மாநாட்டிற்கு தமிழக மக்கள் தமிழக உழைப்பாளி மக்கள் ஜனநாயக சக்திகள் அரசியல் இயக்கங்கள் இதர பல அமைப்புகள் அத்தனை பேரும் இந்த மாநாட்டு நிகழ்வுக்கு உங்களுடைய பேராதரவை நீங்கள் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.